ஓம்காளி சரணம் திருச்சிற்றம்பலம். அம்மா எங்க வந்திருக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஒரு அற்புதமா தேவாரம் பாடப்பட்ட, அதுவும் சுந்தரரால் பாடப்பட்ட ஒரு சிவன் ஸ்தலத்துக்கு தான் அம்மா வந்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் ஸ்தலம். இது ஈரோட்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் இருக்குது. நீங்கள் எங்கன்னு ஓரளவுக்கு இந்த கோபுரத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவினாசிக்கு தான் வந்திருக்கிறேன். அவினாசியில் சுந்தரர் வந்து விஜயம் பண்ணுறார். அவர் எல்லா ஆலயங்களுக்கும் போகிறது, நிறைய இடங்களில் போய் சிவனை பற்றி தேவாரம் பாடுறது அவருடைய வழக்கமாக இருக்குது. சிவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஏன் சொல்லப்போனால், சிவபெருமானுக்கு எவ்வளவோ அடியார்கள் இருக்கிறாங்க, ரிஷி முனிவர்கள் இருக்கிறாங்க, தேவாதி தேவர்கள்லாம் வணங்கினா கூட தனக்கு ஒரு நண்பனாக சுந்தரரை தான் சிவபெருமான் தேர்ந்தெடுத்தார். அவ்வளோ சுந்தரர் மேலே சிவபெருமானுக்கு அளவு கடந்த ஒரு பிரியம். சுந்தரர் இந்த அவினாசிக்கு வராரு. அப்போ பார்த்தா ஒரு இடத்துல, ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்குது. ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் விசேஷமாக கொண்டாடிட்டுருக்காங்க. எதிர் வீட்டில் பார்த்தா கணவன் மனைவி திண்ணையில் உக்காந்து துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்க கீழே விசாரிக்கிறார் சுந்தரர், என்ன ஆச்சு, ஏன் இப்படி கவலையோடு கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, எதிரில் விசேஷம் நடந்துட்டு இருக்குதுன்ட்டு. எங்களுக்கும் ஒரு மகன் இருந்தான் 5 வயசில். இந்த சிவனுடைய எதிரில் இருக்கிற இந்த குளத்தில் முதல்ல ஒன்று என் பிள்ளையை வந்து விழுங்கிடுச்சு. அவன் இருந்தான்னா இப்போ 8 வயசாயிருக்கும். அவனை நினச்சி தான் நாங்கள் அழுதுட்டு வேதனை அடைஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்லி சுந்தரர் என்ன பண்ணுறாருன்னு அவங்கள அழைச்சிட்டு சிவபெருமானாண்ட வந்து அவினாசி லிங்கேஸ்வரராண்ட முறையிட்டு அவர் வந்து பாடுறாரு. அந்த பாடலை கேட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குளத்தில் இருக்கிற அந்த முதல வாயில் இருக்கிற அந்த பிள்ளையை மீட்டு கொடுக்குறாரு. 5 வயசில் போன அந்த பிள்ளை 8 வயசு பாலகனா திரும்ப வந்து தன் பெற்றோர்களை பார்த்து அகமகிழுதான். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். இந்த மாதிரி தான், நம்ம கடன் கொடுத்தோம், வசூலாகலை, என் பொருள் ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, அந்த பொருள் என்னால் மீட்க முடியல, என் பிள்ளை காணாமல் போயிட்டான், எங்கள் வீட்டுக்கார் காணாமல் போயிட்டாரு, என் குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ராக்கு இது தோஷம் இருக்குது, எனக்கு நவகிரக தோஷம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன குடியவராக இருந்தா இந்த அவினாசி லிங்கேஸ்வரரிடம் வந்து உங்களுடைய கஷ்டங்களையும் குறைகளையும் முறையிட்டு மனமுருகி வேண்டுங்க. எப்படி முதல வாய்க்குள்ளே போன பொருள் வராதுன்னு சொல்லுவாங்களோ அதையே மீட்டு கொடுத்த அற்புதமான இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை ஏற்படுத்தி திரும்பமே வராதுன்னு நினச்ச பொருளை கூட உங்களுக்கு மீட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தோட ஆரோக்கியமாக வாழ வைப்பார். நீங்கள் கற்பக தருவான்னு நினச்சி இந்த சிவபெருமான வேண்ட சொல்ல உங்களுக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரிபூரணமான ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அகமகிழ்ந்து மனமுருகி நீங்கள் சிவபெருமான வேண்டி வழிபட சொல்ல எழுந்த பொருளை மீட்டு ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் வாழ்வீங்கன்றதில் சிறிதளவும் ஐயமில்லை. சித்தஞ்சி அம்மாவுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நீங்கள்